சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ப்ரோ, நியூ அப்டேட்ல கிளிச் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. கிளிச் ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க ப்ரோ, அந்த கிளிச்சை யூஸ் பண்ணி 7CD போட முடியுமா சொல்லுங்க ப்ரோ கேட்டிருந்தாரு. நிறைய கிளிச் இருக்கு நண்பா, வாங்க பார்க்கலாம். இந்த சீக்ரெட் ரூம்குள்ள கீ யூஸ் பண்ணாமே உள்ள போலாம். சீக்ரெட் ரூமுக்குள்ள போறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர் கிரவுண்ட் வரணும். நெக்ஸ்ட் கிளிச்சில் எப்படி நம்ம அண்டர் கிரவுண்டுக்கு வரதுன்னு சொல்லித்தரேன். அப்புறம் அண்டர் கிரவுண்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்கும், அதில் இறங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவை வாட்டர் ஆர்பு பிளாஸ்டர், இதை வச்சு ஈஸியாக கீழே இருந்து உள்ள போயிடலாம். சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட் கிளிச்சை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போற கிளிச் வந்து வானத்தில் பறக்கிற கிளிச்சு தான். இந்த கிளிச்சை ட்ரை பண்ணுறதுக்கு ரெண்டு வழி இருக்குது. ஒன்று வந்து ஹைட்டான பில்டிங்கில் இருந்து வாட்டர் பாலில் குதிச்சிங்கன்னா இந்த கிளிச்சு ஒர்க் ஆகும், அப்புறம் வானத்தில் பறக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் அந்த கிளிச்சை வந்து நியூ அப்டேட்டில் தூக்கிட்டாங்க. ஓகே, இன்னொரு வழி இருக்குது, வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த கிளிச்சை ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு மெயின் ஈவெண்ட்டில் இருக்க தண்ணிக்கு வந்துடணும். அதுக்கப்புறம் நமக்கு தேவை வாட்டர் ஆர்பு பிளாஸ்டர், அதை எடுத்துக்கிட்டு ஈவெண்ட் வாட்டருக்கு வந்துடுங்க. அப்புறம் வாட்டர் ஆர்பு பிளாஸ்டரை யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் கரெக்டாக இந்த இடத்துல குதிங்க. குதிக்கிறப்ப பேரஷூட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேரஷூட் கேன்சல் ஆகிறப்போ உடனே கன்னை கையில் எடுத்துருங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு கிளிச்சை மட்டும் தூக்கிட்டாங்க, கன்னுக்கு பதில் ட்ரைடன் எடுத்து பார்த்தேன், அப்பவும் ஒர்க் ஆகலை. இந்த ஒரு கிளிச்சை மட்டும் தூக்கிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளிச்சை பார்க்கலாம். அண்டர் கிரவுண்டுக்குள்ளே எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவை ஒரு மான்ஸ்டர் ட்ரக், அப்புறம் ஆட்டோ ரிவியூ பண்ணுறது வேணும். இது எல்லாம் குட்டி ஈவெண்ட்லேயும் கிடைக்கும், ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. சரி வாங்க எப்படி அண்டர் கிரவுண்டுக்கு போகிறதுன்னு பார்க்கலாம். மான்ஸ்டர் ட்ரக்கை ஷெல்டருக்கு கொண்டு வந்துருங்க, இங்கே மட்டும் தான் அந்த ட்ரிக் ஒர்க் ஆகும். அப்புறம் மான்ஸ்டர் ட்ரக்கை ஷெல்டருக்குள்ளே எடுத்துகிட்டு போங்க. அப்புறம் சீட்டை சேஞ்ச் பண்ணுறது அழுத்தி பிடிச்சி பேக் சீட்டை கொடுங்க. அப்புறம் கையில் நேடு குக் பண்ணுங்கள், மறக்காமல் இதை எடுத்துக்கோங்க, அப்போ தான் கிளிச்சாகி மேலே போக முடியும். ஓகே, அண்டர் கிரவுண்டுக்குள்ளே வந்தாச்சு. அப்புறம் உங்களை ரிவியூ பண்ணிக்கோங்க, அப்புறம் வாட்டர் பால் போட்டுக்கோங்க, பறக்கிறத கிளிக் பண்ணி பறக்க ஆரம்பிச்சிருங்க. அண்டர் கிரவுண்டில் இருந்துக்கிட்டே டினர் போட்டுருங்க, ஈஸியாக காயின் எடுத்துருங்க. இந்த மாதிரி கிளிச்சு வீடியோ வேணால் சொல்லுங்கள், போடுறேன். உங்களுக்கு புரியணும்னு சொல்லிட்டு 5 days உட்காந்து இந்த வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் ஒரு லைக் கொடுத்துட்டு போங்களேன், பார்க்கலாம் இந்த வீடியோ ஒரு 1K லைக் போதான்னு. டாட்டா.